இறால் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. இறால் 1 கிலோ வெங்காயம், 1 வெங்காயம் நான் வச்சிருக்கேன், நல்லா பொடியை அரிஞ்சிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு கொடமிளகாய் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். பிரானை போடுறேன் பாருங்க. பிரான் பாருங்க, நான் எண்ணெயில் போட்டேன்ல, அது வந்து நல்லா வறுத்துருச்சு நல்லா பார்த்தீங்களா. அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை நம்ம வீண் பண்ண வேணாம். அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றி நான் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மஞ்சூரியனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இல்லை 65 நம்ம செஞ்சுருக்கோம்ல இறால் 65, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அந்த இதை வந்து ஒரு கிளறு கிளறிக்கோங்க. அந்த இதை வெங்காயத்தாலை போட்டு இறக்கிக்கலாம். வெங்காயத்தால் கிடைக்காதவங்க கொத்தமல்லியோட தண்டை மட்டும் போட்டுட்டு. இது இறால் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது வணக்கம். இன்னைக்கு நம்ம இறால் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க. அதுக்கு தேவையானது இறால் மஞ்சூரியனுக்கு தேவையானது இதை இறால் 1 கிலோ, அதை வந்து நல்லா கழுவிட்டு இதுக்கு 65 மசாலா உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம், 1 வெங்காயம் நான் வச்சுருக்கேன், நல்லா பொடியை அரிஞ்சிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு கொடமிளகாய் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், கொடமிளகா. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு வச்சுருக்கிறேன். இது வந்து சில்லி சாஸ் வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இது வந்து இது கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மட்டும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். இது வினிகரு, இது வந்து டொமேட்டோ கெச்சப்பு, இது வந்து சோயா சாஸ் வந்து கொஞ்சோண்டு, கடைசியில் வெங்காயத்தால் போட்டு நம்ம இறக்கிக்கிறோம். நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து பிரானை போடுறேன் பாருங்கள். ஒரு 5 பிரானை போட்டுக்கோம். போட்டு எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். பிரான் பாருங்கள், நான் எண்ணெயில் போட்டேன்ல, அது வந்து நல்லா வறுத்துருச்சு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம, அவ்வளோதான். அடுத்தது நம்ம எல்லாத்தையும் நான் போட்டுட்டு பிரான் மஞ்சூரியன் எப்படி செய்யணும் சொல்கிறேன். இந்த 65 இது வறுத்தம் பார்த்திங்களா. அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை நம்ம வீண் பண்ண வேணாம். அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றி நான் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த எண்ணெயை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வரட்டும். வணக்கிற அது வரைக்கும் வணக்கிட்டுருப்போம். அதை இஞ்சி பூண்டை வந்து நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக இது பண்ணிக்கோங்க, திருவிக்கோங்க, தெரியாத மாதிரி பிள்ளைங்களுக்கு. அடுத்தது வெங்காயத்தை போடுறேன். வெங்காயமும் நல்லா பொடியாக வந்து நல்லா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை 1 வெங்காயம் போட்டிருக்கேன், 1 வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம கொடமிளகாவை போடுறோம். கொடமிளகாவையும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த கொடமிளகா போட்டால் பார்த்திங்களா, அதுவும் வணங்கிடுச்சு. நான் இப்போ அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். இது வந்து சில்லி சாஸு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது வினிகர் வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும் வினிகரு. அடுத்தது டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு வேணுன்னா நிறையா கூட போட்டுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கெச்சப்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் நிறையா கூட போட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோயா சாஸு இந்த பாருங்கள், சோயா சாஸு இவ்வளோ தான் ஊற்றுங்க போதும், அவ்வளோதான் சோயா சாஸு. இதை வந்து ஒரு வணக்கிக்கோங்க. இதோட சேர்த்து வணக்கிட்டு நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, சோள மாவு, அதை வந்து நம்ம வந்து இதில் கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மிக்ஸோட கலந்துக்கோங்க. அதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து 65 மசாலா போட்டு இறாலை வந்து வறுத்து எடுத்துருக்கோம் பார்த்திங்களா எண்ணெயில், அதை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மறந்துட்டேன், இந்த உப்பு கொஞ்சோண்டு, இதுக்கு தேவையானது உப்பு கொஞ்சோண்டு, உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு
இல்லை 65 நம்ம செஞ்சுருக்கோம்ல இறால் 65, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அந்த இதை வந்து ஒரு கிளறு கிளறிக்கோங்க. அந்த அந்த கீழே இருக்க அந்த மசாலாவோட இறாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஏன்னா அது எல்லாம் அந்த எல்லா மிக்ஸ் ஆகியும் எல்லா இதுலேயும் இறால்லையும் மிக்ஸ் ஆகணும்ல, அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம இது வெங்காயத்தாளை போட்டு இறக்கிக்கலாம். வெங்காயத்தாள் கிடைக்காதவங்க கொத்தமல்லியோட தண்டை மட்டும் போட்டுட்டு இறக்கிக்கோங்க. சுவையான இறால் மஞ்சூரியன் ரெடி. இந்த இறால் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனல் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.